நம்பி ஏழு திருவுடைய தாசர் அப்படின்னு ஒருத்தர். நம்பி ஏழு திருவுடைய தாசர். அடுத்தது பராசர பட்டருடைய சீடர். பராசர பட்டரிடத்துல அவர் அடிபணிந்து அவரிடத்துல நிறைய அச்சங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு வாழ்ந்திருந்தார். ஒரு நாள் பராசர பட்டருடைய சீடர் ஒருத்தர் நேர பராசர பட்டரிடத்துல வந்து, சுவாமி நம்பி ஏறு திருவுடையார் திருவடி சார்ந்தார் அப்படின்னு சொன்னார். இறந்து போயிட்டார், எக்ஸ்பயர்ட். நேர பராசர பட்டரிடத்துல வந்து இந்த நம்பி ஏறு திருவுடைய தாசர் அவர் திருவடி சார்ந்தார் அப்படின்னு சொன்னார். உடனே பராசர பட்டர் பார்த்து, யார் அப்படி வந்து சொன்னாலோ அவர்களை பார்த்து, இனிமே 6 மாசம் என் காலக்ஷேபத்துக்கு நீ வராதே அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா ஒரு அடியவர் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லாம திருவடி சார்ந்தார் அப்படின்னு வந்து சொல்றாயே, இப்படி பேசுவதுங்கிறது கூடாது. அடியவர்களிடத்துல உயர்ந்த சப்தத்தை இட்டு பேச வேணும். அதனால அவர் இறந்து போனா கூட உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இறந்து போனார்னு சொன்னேன் இல்லையா, அதுவே எனக்கு குற்றம், பாபம் வந்து சேரும். ஒரு அடியவர் அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லாம திருவடி சார்ந்தார்னு வந்து சொன்னியே, இனிமே 6 மாசத்துக்கு என் முகத்திலேயே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு வார்த்தை நாம மாத்தி சொன்னதுக்கே இவ்வளவுன்னா, நாம பகவான் சன்னதி முன்னாடியே பல அடியவர்களை ஏசுகிறோமே திட்டுகிறோமே, அப்ப நாம எத்தனை வருஷம் பகவான் முகத்துல முழிக்க முடியாம போனோம். அவன் என்னவோ பேசுவதில்லை. உள்ள இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உயிர் உண்டு அப்படின்னு நாம நினைக்கணும். அவன் தான் பரம வைஷ்ணவன். நம்பி ஏறு திருவுடைய தாசர். அதுக்கடுத்தது பிள்ளை ஏறு திருவுடைய தாசர். பிள்ளை ஏறு திருவுடைய தாசர் முன்னாடி சொன்னது நம்பி ஏறு திருவுடைய தாசர். இது இப்போ பார்க்கக்கூடியவர் பிள்ளை ஏறு திருவுடைய தாசர். ஏறு திருவுடையான்னா திருமால் எழுந்தவளை அழகன். அழகர் சன்னதியிலிருந்து கூப்பிட வந்துட்டாங்க, சுவாமி வாங்க அப்படின்னு. ஏறு திருவுடைய தாசர் திருமாலெருஞ்சோலை எம்பெருமானுக்கு ஏறு திருவுடையான். ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்களோ அப்படின்னு பாசுரம். அதனால திருமாலெருஞ்சோலை அழகர் ஏறு திருவுடையான். திருன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி ஏறி பகவானுடைய திருமார்பில் அமர்ந்திருக்கிறாளாம். அதனால ஏறு திருவை உடையவன். இன்னொன்னு திருன்னா செல்வம்னு அர்த்தம். ஏறு திருவுடையான் அப்படின்னா செல்வம் ஏறிண்டே போகுமா. திருமால் எழுந்தவளை அழகனுடைய செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னைக்கு 5 கோடி, இன்னைக்கு 10 கோடி, அப்புறம் 50 கோடி, 100 கோடி ஏறிண்டே போகும், குறையவே கிடையாது. அதனால ஏறு திருவுடையான். அதனால அந்த ஏறு திருவுடையானுடைய திருநாமத்தை கொண்டிருக்கக்கூடியவர் தாசர். பிள்ளை ஏறு திருவுடைய தாசர் அப்படின்னு பெயர். நம்பிள்ளையினுடைய சீடர் பராசரவட்டருடைய சீடர் நஞ்சியர், நஞ்சியருடைய சீடர் நம்பிள்ளை. அந்த நம்பிள்ளையினுடைய சீடர் தான் இந்த பிள்ளை ஏறு திருவுடைய தாசர். அவரிடத்துல அனைத்து அர்த்தங்களையும் அறிந்தவர். அந்தனர் அல்லாதவர். படியுங்கள், முன்னால தெளிந்து வர்றது அநேகமா அந்தனர் அல்லாத ராமானுஜ தாசர்களுடைய வைபவத்தை தான் பார்த்துட்டு வரும். நம்பிள்ளையினுடைய சிஷ்யர் இவர். நம்பிள்ளைக்கு 2 பத்தினிமார்கள், 2 பத்தினிகள். நம்பிள்ளை திருவரங்கத்தில் இருந்து ஆச்சாரிய பீடத்தை வகித்து கொண்டு காலக்ஷேபம் சாதித்து கொண்டு வருகிறார். நம்பிள்ளை அவர் தன்னுடைய பத்தினிகளை சோதிக்கிறார். மூத்த பத்தினியை பார்த்து, நீ என்னை எப்படி நினைச்சிருக்கே அப்படின்னு கேட்டார். உடனே மூத்த பத்தினிகள், மூத்த தெய்விகள் அவள் அப்படியே கையை குப்பி, நீர் எனக்கு பர்த்தா, அது மட்டும் இல்லாம நீர் எனக்கு ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இளைய பத்தினியை கூப்பிட்டு, நீ என்னை எப்படி நினைச்சிருக்கே அப்படின்னு கேட்டார். நீர் எனக்கு பர்த்தா, நான் உமக்கு பத்தினி அப்படின்னு சொன்னான். உடனே நம்பிள்ளை பார்த்து,
இந்த இளைய பத்தினிக்கு இளைய தேவிகளுக்கு பாவ சுத்தி போறாது. மனசுல ஞான பக்தி வைராக்கியங்கள் இன்னும் பூர்த்தியா உண்டாகவில்லை. அதனால பாவ சுத்தி கிடையாது. என்ன வெறும் பர்த்தாங்கிற பிரதிபத்தியத்தான் பண்றா. ஆனா மூத்த தேவிகள் பர்த்தா அது மட்டும் இல்லாம ஆச்சாரிய பிரதிபத்தியும் சேர்த்து அவ செய்தபடினால இனிமே எனக்கு நீதான் தழிய பண்ணணும்னு. நீ தழிக பண்ண வேண்டாம், இளைய பத்தினியை பார்த்து நீ தழிக பண்ண வேண்டாம், ஆனால் சுத்து வேலையெல்லாம் நீ பண்ணி கொடு. காய்கறி நறுக்கி கொடுக்கறது, ஜலம் எடுத்து கொடுக்கறது, சுத்து வேலையெல்லாம் நீ பண்ணு. ஆனால் நேரே தொட்டு தழுகையை உண்டாக்கி எனக்கு சாதிக்கிறது எல்லாம் மூத்த பத்தினி பண்ணட்டும்னு சொல்லிட்டேன். பாவசுத்தி இல்லைன்னா தழிக பண்ணக்கூடிய இடத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கிற காலம். அதனால நம்பிள்ளை ஒரு நாள் மூத்த பத்தினியால 3-4 நாட்கள் உள்ள வர முடியாத காலம். அப்ப இளைய பத்தினி உள்ள வந்து தழிக பண்ணிட்டான். இப்ப பெருமாளுக்கு கண்டபுல பண்ணி நம்பிள்ளைக்கு பிரசாதம் சாதிக்கணும். நம்பிள்ளை பார்த்து இவளுக்கு பாவசுத்தி இல்லையே, இவளுக்குன்னா நீங்க அந்த பக்கம் பாக்காதீங்க, ஏன்னா ஒரு காலக்ஷேபத்துல இவளுக்கு அப்படின்னு கையை காட்டினா அங்க இருக்கிற மாமி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டான். இளைய பத்தினிக்கு பாவசுத்தி போராது, ஆனா அவ தழிக பண்ணிட்டா அன்னைக்கு அவதான் சாதிக்கணும். நம்பிள்ளை பார்த்து என்ன செய்யறதுன்னு யோசித்தார். அப்போ பிள்ளை ஏறு திருவுடைய தாசர் அவர் வீதியில போயிட்டு இருந்தார். உடனே சுவாமி கொஞ்சம் உள்ள வாரும், தாசரே உள்ள வாரும் அப்படின்னு கூப்பிட்டு அந்த பிரசாதங்கள் எல்லாத்தையும் எடுத்து பெருமாள் முன்னாடி வச்சு கையை காட்டும் சொன்னார். அப்படியே சுவாமி அடியன் தாசகுலத்தை சேர்ந்தவன், பரவாயில்ல நீர் அந்த பிரசாதத்தை எல்லாத்தையும் எடுத்து எங்கள் பெருமாள் கண்டருள பண்ணும், அப்புறம் எனக்கு பிரசாதத்தை சாதியும், நீர் தான் பரிமாறணும் சொன்னார். நம்பி அதாவது பிள்ளை ஏறு திருவுடைய தாசர் அவர் பார்த்து தன்னுடைய கையால நம்பிள்ளைக்கு பிரசாதம் சாதித்தார். நம்பிள்ளை பிரசாத ஸ்வீகாரம் செய்து கொண்டார். தன்னுடைய பத்தினியினுடைய பாவசுத்தி போராது, அதனால அந்த அன்னத்துல ஒரு அசுத்தம் உண்டாகி அந்த அசுத்தத்தை எப்படி போக்குறது அப்படின்னா பிள்ளை ஏறு திருவுடைய தாசருடைய கரஸ்பரிஷத்தினால அந்த அசுத்தி அப்படிங்கிறது போகும்னு நம்பிள்ளை அனுப்பித்து காட்டினார். இதுதான் வைஷ்ணவம். இப்படித்தான் எல்லோரும் வாழ்ந்து வருகிறார். அதனால பிள்ளை ஏறு திருவுடைய தாசர் அவருடைய சரித்திரம் ஆச்சாரிய விடயம் அப்படிங்கிற கிரந்தத்துல இந்த சரித்திரத்தை எடுத்து காட்டுகிறார். அனுயாகத்தில் அன்னசுத்தி செய்தது, யாக அனுயாக உத்தர வீதிகளில் காயான்ன ஸ்தல சுத்தி பண்ணின விருத்தாச்சாரமும் அறிவார்க்கிறே, ஜன்மோத்கர்ஷா அபகர்ஷங்கள் தெரிவது அப்படின்னு ஆச்சாரியருடைய சூர்ணிகை. அதுல அன்யாகத்துல அன்னசுத்தி செய்தது. அதே ஆச்சாரிய ஹிருதயத்துல அடுத்த வார்த்தை என்னன்னா யாக அன்யாக உத்தர வீதிகளில், உத்தர வீதி திருவரங்கத்துல இருக்கக்கூடிய உத்தர வீதி, யாக அன்யாக உத்தர வீதிகளில் காய அன்ன ஸ்தல சுத்தி பண்ணின, ஸ்தல சுத்தி உத்தர வீதியில ஸ்தல சுத்தி பண்ணினாராம். அது என்ன யாரு அப்படின்னா அந்த சரித்திரம் என்னன்னா அடுத்த ஒரு தாசருடைய வைபவத்தை பார்ப்போம். பிள்ளை வானமாமலை தாசர் அப்படின்னு பேர்.